ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். அண்ட் இப்போ நம்ம எங்க இருக்கோம் பாத்தீங்கன்னா, நம்ம வீட்டு முன்னாடி தான் இருக்கோம். இந்த வீடியோ எதுக்கு பாத்தீங்கன்னா, ஒரு சின்ன ஒரு ஸ்மால் டூர்னு சொல்லலாம். நான் ஒரு சின்ன கார்டன் மாதிரி மெயின்டைன் பண்ணிருக்கேன் பின்னாடியே, என் வீட்டு பின்னாடியே. இது பாத்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான பழமரம் எல்லாம் இருக்கு. மீன்ஸ் பலாப்பழம், வாழை மரம், லெமன், கொய்யா, தென்னை மரம், அந்த மாதிரிலாம் பின்னாடி சின்ன கார்டன் மாதிரி மெயின்டைன் பண்ணியிருக்கோம். அது இல்லாமல் இன்றைக்கி நம்ம அறுவடை பண்ண போகிறோம். ஒரு சில பழம்லாம் மரத்துலேருந்து, அதை பற்றி தான் இந்த வீடியோ. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இதுதான் பலாப்பழம். பார்த்தீங்கன்னா பலாப்பழம் ஒரு 10 மேலேயே இருக்குது செடியில். நீங்கள் நம்ம வீடியோக்காக நீங்கள் வெட்டுவோம், ஏன்னா மொத்தமாக வெட்டினாலும் அப்படியே வச்சு பழமே கெட்டு போயிடுது. அதனால தான் நாங்கள் ஃபுல்லாக வெட்டுறது இல்லை, கொஞ்சம் கொஞ்சமாக எப்போ வேணுமோ அப்போ வெட்டி சாப்பிட்றது. ஓகே, இதான் பார்த்தீங்கன்னா பலாப்பழம் மரம். ஆக்சுவலி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா காலத்தில் வச்சது, இப்போது இன்னும் மெயின்டைன் பண்ணி நிற்போம். ஆக்சுவலி நான் எங்கள் வீட்டில் எல்லாம் வெட்ட விட மாட்டேன் மரம்லாம், நல்லா அப்படியே இருக்குது. இன்னும் மரம் இங்கே காடு பண்ணிட்டு பண்ணிட்டு, அது இல்லாமல் கோழி வாத்தெல்லாம் அப்படியே இருக்குது. அதுலேயே பார்த்தீங்கன்னா சவுண்டு உங்களுக்கே தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கொய்யா வெட்டுவோம். கொய்யா மரத்துலேருந்து ஓஹோ கலர் வெட்டியிருக்கேன். இங்கே கரெக்டாக பார்த்து வெட்டினோம். கொய்யாலாம் பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு போன வருஷம் பார்த்தீங்கன்னா சும்மா வெயிட் வச்சு பார்த்தோம், ஒரு 10 கிலோ வரைக்கும் வந்தது. அது இல்லாமல் இன்னும் கொஞ்சம் அவர் பறிக்கலை. பார்த்தீங்கன்னா ஒரு கொய்யா வெட்டியாச்சு, இன்னொரு கொய்யா இப்போ வெட்ட போகிறோம். வெட்டியாச்சு கொய்யா மரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் கொய்யா நான் வெட்ட மாட்டோம், ஒரு சில கொய்யா கொஞ்சம் வச்சுருவோம், ஏன்னா அன்னியும் சாப்பிடுவோம், அதனால் அதுவும் கொஞ்சம் வச்சுருவோம். கொய்யா மரத்தில் பார்த்தீங்கன்னா இன்னொரு கொய்யா நம்ம வெட்ட போகிறோம், ஏன்னா அதுங்களுக்கும் பசிக்கும். அதனால தான் நாங்கள் ஒரு சில கொய்யாவும் வச்சுருவோம், பலாப்பழம் மரத்துலையும் பலாப்பழம் வச்சுருவோம். அணில் சாப்பிட்டு கொடுத்து சாப்பிடுவோம் வந்து கரெக்டாக வந்து நல்லா நீளும். ஓகே, என்ன கொய்யா வெட்டின்னு போவோம். ஓ, ரெண்டு கொய்யா வந்துச்சு. ஆக்சுவலி நம்ம ஏரியா பார்த்தீங்கன்னா சென்னை, நான் வில்லேஜ் சைடில் இருக்க மாதிரியா இருக்கும், நல்லா க்ரீன் ஏரியா பக்கத்துலேயே இருக்கு, கையிலேயே வெட்டியாச்சு. சென்னையில் பார்த்தீங்கன்னா நிறைய ஃப்ளாட்ஸு அந்த மாதிரி தான் இருக்கும். அது ஃப்ளாட்ஸ் பார்த்தீங்கன்னா மரமும் அவ்வளோ இருக்காது, ஃப்ளாட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி. அதனால எங்கள் ஏரியாவில் என் வீட்டு சரௌண்டிங் தான் கொஞ்சம் செடி அதிகமாக இருக்கும். செடி வளர்க்கணும் ரொம்ப நல்லது. இப்போ பார்த்தீங்கன்னா லெமன் ஒன்று வெட்டியாச்சு, இன்னொன்று லெமன்ஸும் சரி கொய்யாவும் சரி நிறையவே இருக்கு. சரி வீடியோக்கு அப்போ கொஞ்சம் உங்களுக்கு காமிக்கலாம்னு சொல்லிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் மொத்தம் வெட்டணும். இப்போ ஒரு பலாப்பழத்தை வெட்டலாம். அங்க பலாப்பழம் பார்த்தீங்கன்னா கசக்கம் வரும், அது இல்லாமல் நாங்கள் அப்படியே ஷேர் பண்ணியும் சாப்பிடுவோம். எல்லாருமே பக்கத்தில் இருக்கவங்க எல்லாருக்கும் தருவோம், கொஞ்சம் ஷேர் பண்ணி மேலே இருக்கிறதெல்லாம் இன்னொன்று விட்டுருவோம். அப்படியே எப்படியோ அணிலுக்கு ஒரு ரெண்டு பலாப்பழம் வச்சுருக்கோம், அது எங்கள் அப்பாவுக்கு வந்து சாப்பிடுவோம். ஓகே, நம்ம இப்போ பக்கத்துல இருக்கிறது வெட்டுவோம். இது பழமா இருக்குன்னு பார்க்கணும், பலாப்பழம். ஓகே, இது வெட்டலாம். ஆனால் கொஞ்சம் மேல நல்லா பழமா இருக்கு, நான் ஸ்மெல் வச்சு எவ்வளோ டைட்டா இருக்கு. ஆ, வெட்டியாச்சு, ஐயோ அங்கேயோ கொஞ்சம் தள்ளியாச்சு. பலாப்பழத்தை வெட்டியாச்சு. அப்புறம் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம வீட்டு இருக்க சுற்றி தென்னை மரங்கள், அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வாழை மரம். ஆக்சுவலி நம்ம வீட்டிலேருந்து செவ்வாழை இருக்குது, வாழைக்காய் இருக்குது, நார்மலாக இந்த கத்திரி இந்த மாதிரி பலப்பழம் டைப்ஸ் எல்லாம் இருக்குது. இதெல்லாம் இன்னும் பார்த்தீங்கன்னா பிஞ்சர் இருக்குது, ஸோ அதனால தான் எதுவும் அறுவடை பண்ணல, அப்படியே வச்சுருக்கோம். இதுலேயும் இருக்குது, இதெல்லாம் இன்னும் ஃபுல்லாக வளரல, அது அப்படியே வச்சுட்டோம் வந்துடுவாங்க. பார்த்தீங்கன்னா கருணக்கிழங்கு செடியெல்லாம் வச்சுருக்கோம் தொட்டியில், அதெல்லாம் நான் எடுக்கும் போது காமிக்கிறேன், ஸோ அதனால தான் அந்த வீடியோ இதில் போடல. கருணக்கிழங்கு செடியெல்லாம் அதுவும் வச்சுருக்கோம். சரி ஓகே, வாங்க பார்ப்போம். இப்போது நம்ம வெட்டினதெல்லாம் ஒரு இடத்துல வச்சுருக்கேன் டோட்டலாக, வாங்க போய் பார்ப்போம். பார்த்தீங்கன்னா இதான் பலப்பழம் நம்ம வெட்டினது.
சரி அங்கே எத்தனை போய் வைப்போம், பக்கத்தில் வச்சுருக்கேன் மொத்த மாடிக்கு. இதான் பார்த்தீங்கன்னா கொய்யா, லெமன், பலாப்பழம் இப்போதைக்கு பறித்தது, இன்னும் பறிக்கணும். இந்த வீடியோ முடிஞ்சுனேன், சரி ஒரு வீடியோ உங்களுக்கு காமிக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ஸ்மால் கார்டன் விட்டு பின்னாடி. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. நெக்ஸ்ட்டு ஓகே, நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் மீட் பண்ணுவோம். அப்புறம் மறக்காமல் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. அண்ட் தென் பாய்.